ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு மரபணு ஜோதிட ஆராய்ச்சியாளர் விஷாலின் அன்பு வணக்கங்கள். சனி கர்மா கொண்ட நபர்கள் எந்த உறவுகிட்ட வந்து கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தப்பான்ற கேரக்டர்கிட்ட ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மேலே சனி கர்மாக்கான இன்னொரு உறவு வந்து மாமியார். ஓகேங்களா? மாமியார்ன்றது சனி கர்மாக்கும் சனிக்கும் காமனான உறவு, சந்திரனுக்கும் காமனான உறவு. ஓகேங்களா? மாமியார்ன்ற உறவு, சித்தப்பான்ற உறவு. இன்னொரு முக்கியமான ஒரு உறவு இருக்குது சனியினுடைய காரகத்துவத்துக்கு, என்னன்னா மூத்த சகோதரர். ஓகேங்களா? நமக்கு மூத்த சகோதரர், நம்மளுடைய மூத்த சகோதரர் வந்து சனி, நம்மளுடைய சித்தப்பா வந்து சனி, நம்மளுடைய மாமியாரும் சனி. ஓகேங்களா? இந்த உறவுகள், அதுல ஒரு உறவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, இன்னொரு உறவு எதிரியா இருப்பாங்க. ஒரு உறவு வந்து நல்ல நம்மளை வந்து எதிரி மாதிரி இருக்கும், ஆனால் சொல்றது நல்ல விஷயமா சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்போட சொல்லுவாங்க, நமக்கு அவங்கள ஏற்றுக்கவே பிடிக்காது. இன்னொரு உறவு அழகாக தலையை தடவி தடவி மிளகா அரைப்படம் மிளகா வந்து அரைப்பாங்க. ஓகேங்களா? ஆக இவர்களை யாரு நண்பர், இவர்களை யாரு துரோகி, இவர்களை யார் சொல்றதை வந்து ஏற்கலாம், யார் சொல்றதை வந்து தவிர்க்கலாம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கைகளை நாம் படிக்க வேண்டும். அவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்கின்றார்கள், ரெண்டாவது அவங்க தனிப்பட்ட முறையில எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் படிக்க வேண்டும். அதை படித்து விட்டு அதன் பிறகு அவர்கள் சொல்லும் விஷயத்தில் நாம் வந்து ஈடுபடலாமா ஈடுபட வேண்டாமா என்பதை ஒரு கவனத்தோடு, ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நாம் அணுக வேண்டும். அப்படி அணுகினால் இவர்கள் கிட்ட இருந்து நல்ல விஷயம் மட்டும் நல்ல விஷயத்தை மட்டும் நம்மளால எடுத்துக்க முடியும், கெட்ட விஷயத்தை புறக்கணிக்க முடியும். மீண்டும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை விடைபெறுகின்றேன்.